நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவில் தினந்தோறும் நமது குழுவின் சார்பாக கல்வி உளவியல் கல்வி கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் உள்ளடக்கிய பயிற்சி வகுப்பானது நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 10 பயிற்சி வகுப்புகளானது நடத்தப்பட்டு 2 வார தேர்வுகள் முடிவுற்ற நிலையில் இந்த வாரத்திற்கான பாரத தேர்வினுடைய முதல் பகுதி பயிற்சி பகுதி 11 பற்றி காண இருக்கிறோம். ஸோ நண்பர்கள், இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவினை நனவாக்கிடும் அளவில் ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுக்கு தரமானதாக வழங்கப்படும். ஒவ்வொருவரும் பயிற்சியுடன் இணைந்திருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் வழங்கக்கூடிய லைக்ஸ் தான் எங்களை உற்சாகப்படுத்தி மேலும் சிறந்த முறையில் பயிற்சி வழங்குவதற்கு உறுதுணையாக அமையும். மன எழுச்சி காதலிஸ் என்பது மன எழுச்சி வெளியீடு ஆகும். மன எழுச்சியின் இயல்புகள் ஜெரால்ட் ஹால்ஸ்பர்க் என்பவர் கருத்துப்படி மன எழுச்சிகள் 3 பரிணாமங்களில் பரவி காணப்படுகிறது. சரிங்களா, யாரோட பரிணாமத்தின் அடிப்படையில் பரிந்துரையின் அடிப்படையில்னா ஜெரால்ட் ஹால். இவை ஒவ்வொன்றும் 2 முனைகளை கொண்டவை. ஃபார் எக்ஸாம்பிள், மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சியின்மை, கவனித்தல் புறக்கணித்தல், செயல்நிலை செயலற்ற நிலை, எளிமை சிக்கல் என ஒவ்வொன்றும் 2 முனைகளை கொண்டவை என ஹெரால்டு ஹால்ஸ்பர்க்குங்கிறவர் இந்த மன எழுச்சிகளின் 3 பரிணாமங்களை கூறுறாரு. அடுத்து மன எழுச்சிகளின் வகைகள்னு பார்க்கும்பொழுது ஒரு 5 மேற்பட்ட வகைகளானது மன எழுச்சிகளில் காணப்படுது. அதனுடைய பண்புகள் அடிப்படையில் இதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடிப்படை மன எழுச்சிகள், அதனுடைய பண்பு சினம், மகிழ்ச்சி, துயரம், அச்சம், புலன். உணர்ச்சிகளால் தூண்டப்படும் மன எழுச்சிகள் பண்பு வலி, அருவறுப்பு, உற்சாகம், தற்கருத்து அவாவு நிலை ஆகியவற்றுடன் இணைத்தல் பண்பு பெருமிதம், அவமானம், குற்ற உணர்வு. பிறரை சார்ந்து எழும் மன எழுச்சிகள் அன்பு, பொறாமை, பரிதாபம், பாராட்டு. அடுத்து பாராட்டுகள் தொடர்பான மன எழுச்சிகள் ஆச்சரியம், மரியாதை. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மன எழுச்சிகளினுடைய வகைகள். இதை எப்படி கேட்பாங்கன்னா பண்பை கொடுத்து இது எந்த மன எழுச்சின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும் சொல்ல தெரியணும். அந்தளவுக்கு அதனுடைய பண்புகளை நம்ம ப்ரிப்பரேஷனாக வச்சுக்கணும். பிறக்கும் போதே குழந்தைகளிடம் காணப்படும் மன எழுச்சிகளில் அடிப்படை மன எழுச்சிகள் எனப்படும். அடிப்படை மன எழுச்சி என்பது பிறக்கும் போதே குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய மன எழுச்சிகள். 6 குழந்தை அழுது 3 விதமான அடிப்படை மன எழுச்சிகளை வெளிப்படுத்துகின்றது என்று கூறியவர் யாருன்னா வாட்சன். சரி, 6 குழந்தையானது அழுது 3 விதமான அடிப்படை மன எழுச்சிகளை வெளிப்படுத்துகின்றது என்று கூறியவர் வாட்சன். ஸோ அந்த 3 விதமான எழுச்சிகள் என்னன்னா சினம், அச்சம், அன்பு என்ற 3 பண்புகள். அதே இது 4 மேற்பட்ட அடிப்படை மன எழுச்சிகளை சுட்டி காட்டியவர் யாருன்னா 3 பேர், ரிபோ, மக்டூக்கல், காலிங் ஒர்த். யார் யார்? ரிபோ, மக்டூக்கல், காலிங் ஒர்த். இந்த 3 பேரும் 4 மேற்பட்ட அடிப்படை மன எழுச்சிகளை சுட்டி காட்டியவர்கள். பிறந்த குழந்தையிடம் பொதுப்படையாக உள்ள கிளர்ச்சி மட்டுமே காணப்படும். இது குழந்தை வளர வளர மகிழ்ச்சி துயரம் என்னும் 2 பெரும் கிளைகளாக பிரிகின்றது. அப்போ மகிழ்ச்சிக்கானது என்னது? உற்சாகம், பரிவு, களிப்பு. துயரம் என்பது அருவறுப்பு, அச்சம், பெருங்கோபம். இவை அனைத்துமே உள்ள கிளர்ச்சிகள், உள்ள இல்லை உள்ள மாற்றிக்கோங்க, உள்ள கிளர்ச்சிகள் ஆகும். அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜியில் பல்வி கல்விக்கான குழுக்கள் என்னென்ன? NCERT தொழில் ஆய்வு, டாக்டர் நாக் சௌத்ரி குழு, நாம்னு இருக்கு மாற்றிக்கோங்க, நாக் சௌத்ரி குழு 1968, முன்பள்ளி குழந்தைகளுக்கான வளர்ச்சி பற்றிய ஸ்ரீமதி மீனா சுவாமிநாதன் குழு 1970, பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆளுமை பற்றிய கஜேந்திர கட்கர் கல்விக்குழு 1971, 10+2+3 கல்வி திட்டத்தின் தேசிய கல்விக்குழு டாக்டர் சுக்லா 1972, NCTE இடைநிலை ஆசிரியர் கல்விக்குழு டாக்டர் ஜா குழு 1973-77. அடுத்து திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் எது எது?
அர்ஜுன் சிங்கின் தொலைதூர மற்றும் திறமை கல்வி மையம் ஜாமியா மில்லியஸ் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் மூலம் 2002 செப்டம்பர் மாதம் தொலைதூர கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டது. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் திறந்த வெளி பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1982. நிறுவப்பட்ட இடம் அல்லது அமைவிடம் ஹைதராபாத். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இக்னோ நிறுவப்பட்ட ஆண்டு 1985. நிறுவப்பட்ட இடம் மைதான் கார்கி டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது. வர்த்தமான மகாவீரர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1987. நிறுவப்பட்ட இடம் ராஜஸ்தான். நாலந்தா திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1987. நிறுவப்பட்ட இடம் பாட்னா பீகார். யஷ்வந்த் ராவ் சௌகான் மகாராஷ்டிரா திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1989. நாசிக்கில். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள். சென்னை பல்கலைக்கழகம் 1857 சென்னை. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1979 அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 6/2/1966 மதுரை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 1971 கோவை. அண்ணா பல்கலைக்கழகம் 1978 சென்னை கிண்டி. ஊட்டச்சத்து வைட்டமின் என்ற சொல் 1912 ஆண்டு போலண்டு நாட்டைச் சேர்ந்த உயிர் வேதியியல் அறிஞர் காசிமீர் பங்க் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வைட்டமின்கிற சொல். வைட்டமின் ஏ என்பதனுடைய வேதிப்பெயர் ரெட்டினால். இது கண்டறியப்பட்ட ஆண்டு 1913. இதனுடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் மாலைக்கண் நோய். வைட்டமின் B1 இதனுடைய வேதிப்பெயர் தயாமின். இது கண்டறியப்பட்ட ஆண்டு வைட்டமின் B1 கண்டறியப்பட்ட ஆண்டு 1910. இதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் பெரிபெரி. வைட்டமின் P2 வேதிப்பெயர் ரிபோப்ளைன். இதை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வைட்டமின் B2 கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1920. வைட்டமின் B2 குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் அங்குலர் டெமாஸ்டிக். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் பகுதி. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்காக மெரினா கடற்கரையில் நினைவிடம் தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட நாள் ஜனவரி 27, 2021. ஸ்மார்ட் மற்றும் அடுத்த தலைமுறை இருசக்கர வாகனங்களை தமிழக முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய இடம் எது? சென்னை. தமிழக அரசு பிப்ரவரி 9 கொட்டடிமை முறை ஒழிப்பு தினமாக தமிழ்நாட்டில் இந்திய அளவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது. முதல் முறையாக அறிவித்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு. தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இவற்றின் சென்னை அமர்வை மத்திய நிதியமைச்சர் பெருநகர விவகாரத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். ஸோ இந்த தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினுடைய அதிகார வரம்பு எதுனா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி. ஷாரங்க் என்ற மதராசி வருடாந்திர கலாச்சார திருவிழா இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் சார்பில் முதலாவது ஆன்லைன் பதிப்பு கொண்டாடப்பட்டது. இதனுடைய மைய கருத்தை பார்த்துக்கோங்க. அதனுடைய நேம் ஷாரங்க் என்ற மதராசி வருடாந்திர கலாச்சார திருவிழா. இந்தியாவின் முதலாவது ஒருங்கிணைந்த இயந்திர கருவிகள் பூங்கா அமைந்துள்ள இடம் எது? பெங்களூர். இந்தியாவில் முதலாவது ஒருங்கிணைந்த இயந்திர கருவிகள் பூங்கா அமைந்துள்ள இடம் பெங்களூரு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வினாவானது, நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சுபிக்குழுவின் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி தேர்வு பகுதியுடன். பிரதான் மந்திரி ஊர்ஜா கங்கை திட்டத்தின் வழித்தடம் என்ன? உத்தரப்பிரதேசம் டு ஒரிசா வரை. இந்தியாவில் சார்பாக COVID-19 தடுப்பூசிகளை அண்டை நாடுகளுக்கு வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? வேக்சின் மைத்ரி. உலகிலேயே முதல் முறையாக ஜெண்டர் பார்க் திட்டத்தை தொடங்கி வைத்த மாநிலம் எது? ஆண்களுக்கான பூங்கா கேரளா. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்திய நீதி அறிக்கையின்படி இந்தியாவில் காவல் படையில் அதிக பெண்களை பணியமர்த்தும் மாநிலம் எது? பீகார். இந்தியாவின் முதல் குளிரூட்டப்பட்ட ரயில் நிலையம் எது? எம் விஸ்வேஸ்வரா ரயில் நிலையம். இந்தியாவில் முதல் முறையாக குளிரூட்டப்பட்ட ரயில் நிலையம் எம் விஸ்வேஸ்வரா ரயில் நிலையம். காகிதம் அற்ற முறையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதல் இந்திய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம்.
2016 முதல் உலகின் வேகமாக வளரும் முதுநிலை தொழில்நுட்ப சூழல் அமைப்பு கொண்ட நகரமாக தேர்வு செய்யப்பட்ட இந்திய நகரம் பெங்களூர். இந்தியாவின் முதல் கடலுக்கு அடியில் சுரங்கம் கட்டப்படும் இடம் எது? மும்பை. இந்தியாவின் முதலாவது கை கால் இழப்பு மருத்துவமனை தொடங்கும் இடம் எது? சண்டிகர். கிழக்கு நோக்கியே செயல்படுங்கள் திட்டத்தின் முன்னோடி மாநிலம் எது? சண்டிகர். இந்தியாவில் இளைஞருக்காக படகு நூலகம் தொடங்கிய மாநிலம் எது? மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில். ஸோ இந்த பயிற்சி பகுதி முழுவதும் நம்ம பார்த்தாச்சு. நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. வாரத் தேர்வு 3 இன்றிலிருந்து கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பில் இருந்து தான் வினாக்கள் கேட்கப்படும். எல்லாமே தொகுத்து உங்களுக்கு வினாக்கள் கொடுத்துருவோம். நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் இலவசமாக பெற்றிட எமது சுபிக் குழுவினுடன் இணைந்திருங்கள். நிச்சயம் அரசு பணி எட்டும். நன்றி நண்பர்களே.